இப்பொழுது புதுச்சேரியில் கோர்க்காடு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அந்த கைபேசி செல்போனில் உள்ள இந்த ரம்மி சூதாட்டம் அது விளையாடி 40 லட்சம் ரூபாயை இழந்து அவர் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார். ஏற்கனவே புளுவேல் என்ற ஒரு அந்த கைபேசியில் இருந்த அந்த ஒரு ஆப் மூலமாக நிறைய பேர்கள் தங்களை உயிரை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான இந்த புகார் வந்த பிறகு அந்த ஆப் தடை செய்யப்பட்டது. இப்பொழுது மத்திய அரசு சீன நாட்டைச் சேர்ந்த பல ஆப்புகளை எல்லாம் தடை செய்திருக்கிறார்கள். இந்த ரம்மி சூதாட்டத்தை பொறுத்தவரையில் அதில் நிறைய பேர்கள் பணம் இழந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பமெல்லாம் தெருவில் நிற்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் என்று சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்களால் என்னை கோரிக்கை வைத்தார்கள். அவர் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்களுக்கு இன்று நான் கடிதம் அனுப்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரம்மி ஆப்பை பொறுத்தவரையில் அதை தடை செய்ய வேண்டும். புதுச்சேரியிலிருந்து ஒருவருடைய விளம்பரம் வருகிறது அந்த ரம்மி விளையாட்டை பற்றி. நான் புதுச்சேரியைச் சேர்ந்தவன், நான் இந்த ரம்மி விளையாட்டில் எனக்கு மாதம் 40,000 ரூபாய் கிடைக்கிறது என்றெல்லாம் மக்களை தூண்டுவதற்காக, இந்த விளையாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ரம்மி விளையாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளம்பரம் வந்து கொண்டிருக்கு. அந்த விளம்பரமும் தடை செய்யப்பட வேண்டும். அந்த ரம்மி விளையாட்டு மட்டுமல்ல, எந்த சூதாட்டமாக இருந்தாலும் அது தடை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அரசினுடைய எண்ணம்.